வணக்கம், நான் உங்கள் சாயதேவி. சமையல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 1/2 கப் பாஸ்மதி ரைஸ், இந்த கப்பால் 1/2 கப் போட்டிருக்கேன். 1 கப் தேங்காய் பால், 300 கிராம் சிக்கன், எண்ணெய் 1 ஸ்பூனு, தயிர் 1/2 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், பட்டை வகைகள், முந்திரி பருப்பு 15 கிராம், உப்பு தேவையான அளவு, 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1/2 லெமன், 2 தக்காளி, 1 கைப்பிடி கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா இது வீட்டில் செஞ்சது 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சூடு ஏறிடுச்சு, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்குவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி புதினாவும் சேர்த்துக்கணும். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ வதங்கிருச்சு நல்லா வெங்காயம் தக்காளி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க, வதங்கட்டு கொஞ்சம் நேரம். நாட்டுக்கோழி வேக ரேட் ஆகும், அதனால் கொஞ்சம் சிம்லே வச்சு வேக விடணும். இப்போ வதங்கிருச்சு. இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடணும். இப்போ வதங்கிருச்சு நல்லா சிக்கனு. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய் பால், தண்ணி 2 கப் ஊற்றிக்கலாம். அரிசி 1/2 கப் போட்டிருக்கனால 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இந்த கப்பில் தான் நான் அரிசி போட்டிருக்கேன், இதிலே தண்ணி அளந்து எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொதிக்கணும் இது கொஞ்சம் நேரம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து 1-10 நிமிஷம் ஊறுனா போதும்.
நல்லா கலந்து விடுங்க. இப்போ லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். ஒரு முக்கால் வேக்காடு வந்த பிறகு தான் குக்கர் மூடி போடணும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கரெக்டாக ஒரு விசில் தான் வைக்கணும். ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ குக்கர் விசில் அடிச்சிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் இறங்கிருச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.